தமிழ் சேனல். நான் உங்க மகேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிளாக் தான். காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் போட போறேன். என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன ரெசிபிஸ் செய்ய போறோம், அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்றேன். பிளஸ் பாத்தீங்கன்னா, தோட்டம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. நான் ஒரு சில விதைகள் போட்டு அதெல்லாம் முளைச்சு வந்துருச்சு. இன்னைக்கு புதுசா போடவும் போறேன், அதையும் ஷேர் பண்றேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலட். எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கிறப்ப தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி இருக்குது, ஸோ நான் அதோட முடிச்சுக்கலான்ட்டு. அது இல்லாமல் புதுசாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் 9:30 ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு லீவு, காந்தி ஜெயந்தி, ஸோ கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ நல்லா ஜாலியாக தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ காலையில் வந்துட்டு ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம், அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஃப்ரூட்டும் ஒட்டுக்க வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்குவேன். இது வாங்க வேண்டியதுக்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் ப்ராப்ளம். புதுசாக பல்லு போட்டது இல்லைன்னா நடந்து பழகினாங்க அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகும் ப்ராக்டிக்கலாகவே. ஸோ நாங்கள் வந்து 2-3 நாள் வெயிட் பண்ணோம், பார்த்தா கண்ட்ரோல் ஆகலை. ஸோ ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் சொன்னாங்க, வாட்டர் லெவல் எல்லாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நீர் ஆகாரம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா ஒரு டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்துடலாம், டெய்லி இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ஜூஸ் 4 ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அடுத்த நாளே நார்மல் ஆகிட்டா. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரூட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்றதா ஒரு நல்ல வழி. ஸோ நான் அதனால தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ ஃப்ரூட் வச்சு சாப்பிட்டதில்லை, ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணி சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் வந்து நான் சாட் மசாலா யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு, பார்க்கலாம் அதையும். இப்போ வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு டைம் இருக்காது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் தான். ஃபுட்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நான் கூட வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்மளால் பசி தாங்க முடியுமா, இல்லைனா இதுக்கு சேஞ்சாக என்ன ஹெல்த்தியான ஃபுட்டு ஆயில் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கூட நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு நான் பிளான் பண்ணுறதுல இதுவும் ஒரு ரெசிபி தான். நம்ம இப்போ எடுத்துருக்கிற எல்லா ஃப்ரூட்மே வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட் இருக்கிறது தான். இதில் பப்பாயா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாயாவில் வந்துட்டு லோ கலோரிஸ் இருக்கிறதுனால டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் எதுன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் வந்து பைனாப்பிள் கேசரியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட் மசாலா எவ்வளோ போடணும் கூட எனக்கு தெரியல, போட்டு விடுவோம். எங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால லெமன். ஆ, நல்ல ஒரு ஸ்மெல்லையே புளிப்பு வருது இந்த சாட் மசாலா. என்னம்மா அம்மா உங்களுக்கு வேணுமாம்மா? பாப்பாக்கு லெமன் கொடுக்கல. ஐயோ சரி வாண்டாம், ஐயோ பாவம் என் பாப்பி, கொடுக்கலாம், ஈஸியாக கிடைக்க முடியும். ஏண்டா ஜில் ஜில் இருக்குமா? முக்கியமான ஒன்று மறந்துட்டுமே, தேன், முருங்கை தேன்.
இப்படியே நடக்குங்க. போது சூப்பரா இருக்கு. டீ கூட பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாப்பாக்கு ஆப்பிள் பியூரி. ஆப்பிள் பியூரினா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக பால், நிறைய ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகருக்காக டேட் சிரப்பு, அவ்வளோதான். இப்போ நாங்கள் எல்லாம் காலையில் சாப்பிட போகிறோம், சாப்பிட வாங்க. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. காலை டிஃபன் எங்க அப்படியே இதா எனக்கு டிஃபன் இது ஆரஞ்சு ரம் பிடிக்கும் நல்லா இருக்கு. ம் உள்ளுட்டு போறா கால் ரொம்ப நான் எழுந்துடுங்க உப்பு தொட்டி தூக்கிட்டு மகேந்திரா பாகுபலி வாங்க வருங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. போட்ட பிளான் டோட்டல் சேஞ்சுங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது இந்த விதை போடுறது இல்லை, மற்ற வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நினச்சேன். ஆனால் ரெண்டு நாள் லீவு கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ஸோ ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி போகிறது போகிறோம், காய் பறிச்சிட்டு போயிடலாம் அவரைக்கான்னு சொல்லி அவரைக்காய் பறிச்சிட்ருக்கேன். நான் இன்ட்ரோ கொடுக்குறப்ப வந்து தோட்டம் வீடியோ போடுறேன், விதை உன்ற வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு பிளான் சேஞ்ச் ஆனதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பருப்பு கீரை, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் செய்கிறப்ப உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மதியானம் லஞ்ச் வந்து அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், பருப்பு வேக வச்சிருமா, நான் வந்துட்டு சாம்பார் செஞ்சு பருப்பு கீரை சாம்பாரும் அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கலான்னு அம்மா அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் கிளம்பவும் நல்ல மழை பெஞ்சிருச்சு, ஸோ மறுபடியும் அந்த பிளானும் கேன்சல் ஆகிட்டு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக போச்சு. அது கிளம்பி வந்தது இன்றைக்கி சனிக்கிழமை. நாங்கள் வந்து பெருமாள் சாமி கும்பிடுறவங்க, ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து கோயிலில் சுதர்சன ஹோமமும் கணபதி ஹோமமும் செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். அந்த கோயிலில் வந்துட்டு சிலை இல்லை, சக்கரை மட்டும் இருக்கிறதுனால வருஷம் வருஷம் இந்த ஹோமம் பண்ணுவாங்களாமா. ஸோ நான் லக்கிலி இன்றைக்கி நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. அந்த ஓமக்குண்டை வளர்த்திருந்தாங்க, அதுலேருந்து திருநூறெல்லாம் வைக்கிறதுக்கு கிடச்சிது. வச்சுட்டு நாலு பேரும் நாமத்தை போட்டுட்டு கோயிலெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். கிருஷ்ணகுட்டி வந்து தூரி ஆடிட்டு இருந்தான், அந்த சாமிக்கு தூரி ஆடுவாங்களே அதில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ஹோட்டல் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இந்த ஹோட்டலில் ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம ஊர் பக்கத்தில் தான், சுவையகம்னு சொல்லிட்டு. இது வந்து கிஷ்குட்டி மஷ்ரூம் பிரியாணி வாங்கினா, நாங்களும் அவங்களும் வந்து பரோட்டா சாப்பிட்டோம். பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். வந்தாச்சு. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், மேல வந்துட்டு சிமெண்ட் சீட் இறக்கிருக்கோம். இது வந்து பாத்ரூம். உங்ககிட்ட ஒரு சில ஃப்ரேம் ஷேர் பண்றேன். ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஆனால் இன்னும் பண்ணலை, பண்ணுவேன் சீக்கிரமே. கிஷ்குட்டி அவங்க அப்பா பாப்பா மூணு பேரும் விளையாடிட்டுருக்காங்க.
உங்ககிட்ட ஃப்ரேம்ஸ் ஷேர் பண்ணுறேன். கிஷ்குட்டி சின்ன வயசில் இருக்கிறப்ப எடுத்தது, எங்கள் அம்மா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் பார்க்கலாம். பாப்பி பாப்பி உங்க குடிச்சிட்டு இருக்குது. கிஷ்குட்டி தூக்கம். அங்கே வந்து டிவி வச்சுருக்கோம், டிவி ஸ்டாண்ட் மேலே தான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். கிஷ்குட்டி வந்து ஒரு 7 மாதம் அவ்வளோதான். குருவாயூரில் போய் சோறு ஊட்டிட்டு வந்ததும் அங்கே ஃபோட்டோ எடுக்க விடலை. ஸோ நம்ம போய் ஸ்டுடியோவில் எடுக்கலான்ட்டு எடுத்தோம். பெரிய பையனானா இப்படி என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களேன்னு எங்களை நல்லா திட்ட போகிறான். இது வந்து நாங்கள் பாப்பா இப்போ எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் இருந்தான். ஏன்னா பாப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பா, தம்பி ரொம்பவே வெயிட் கம்மி. இது வந்துட்டு கல்யாண ஃபோட்டோ. சீக்கிரமே நம்ம வீட்லேயும் பண்ணணும். இந்த குட்டி பாப்பா வந்து நான் தான். எனக்கு ஒரு 2 வயசு இருக்கிறப்ப அம்மா இந்த மாதிரி எனக்கு பாய்ஸ் கேட்டால் போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் முன்னாடியெல்லாம் பையன் பிறந்தா பொண்ணு வேஷம் போடுவாங்க, பொண்ணு பிறந்தா பையன் வேஷம் போடுவாங்க. அப்படி பண்ண ஒரு ஃபோட்டோ தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த கீரையோட பேர் வந்துட்டு சக்கரவர்த்தி கீரை. எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான நம்ம எல்லா கீரையில் இருக்கிற சத்துக்களும் விட இதில் அதிக அளவு இருக்கிறதுனால கீரைக்கெல்லாம் ராஜா. ஸோ இது பேர் சக்கரவர்த்தி கீரை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பருப்பு கீரை, ப்ரெஷர் கீரைன்னு கூட சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைகளில் கிடைக்காது. இந்த செடி எங்காவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கொண்டு போய் வச்சா ஈஸியாகவே வளரும். நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 தடவை கட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். நான் வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன் இந்த கீரையை வந்துட்டு. இது வேறு எதுவுமே பண்ணலை, பருப்பு வேக வச்சுருக்கேன், அதில் வந்து கீரையை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு கடுகெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி ஃபுல்லாக நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு கடைஞ்சி எடுக்கிறது தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நான் எடுக்கலை, அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த பருப்பு கீரை சாம்பார் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல், கூடவே பார்த்தீங்கன்னா புளி தொக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.